அனைவருக்கும் வணக்கம். இனியவை இன்று நிகழ்ச்சியில் நம்ம தொடர்ந்து பெண்கள் சார்ந்த ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியமானது தான். பெண்களுக்கு இந்த இடுப்பு வலி, மூட்டு வலி இதெல்லாம் ஏற்படும் பொழுது எல்லாருமே சொல்லக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயம் கால்சியம் குறைபாடு அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம மூட்டு வலி, இடுப்பு வலினா மட்டும்தான் இந்த கால்சியம் பற்றி யோசிக்கிறோம், மற்ற நேரங்களில் யோசிக்கிறது கிடையாது. அப்படி இந்த கால்சியம்னு சொல்லக்கூடிய இந்த உடல் சார்ந்த கனிம பொருள் என்னென்ன வேலைகள் செய்யுது, என்னென்ன ஹார்மோன்ஸ் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். முக்கியமாக இந்த கால்சியம் வந்து நம்ம தசைகள் நல்ல முறையில் இயங்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம தசைகளுக்கு போகக்கூடிய செயல்கள் நல்லா இருக்கணும், கண்டக்டிவிட்டின்னு நம்ம சொல்வோம். ஸோ அந்த மாதிரி தூண்டுதல்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கால்சியம் நிச்சயமாக தேவை. அதே மாதிரி நம்ம ரத்தம் உறைதல் அந்த பகுதிக்கும் நமக்கு கால்சியம் நிச்சயமாக தேவை. அதே மாதிரி நர்வ் கண்டக்ஷன்ஸ்ன்னு சொல்வோம், ஸோ நரம்புகளுடைய செயல்பாடுகளுக்கும் இந்த கால்சியம் கண்டிப்பாக தேவை. தசைகள் உறுதியாக இருக்கணும், ஹார்ட்டில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாம் நல்லபடியாக ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் கால்சியம் தேவை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி அது மட்டும் இல்லாமல் இந்த கால்சியம் வந்து முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அத்தனை என்சைம்ஸை செக்ரீட் பண்ணுறது, முக்கியமாக நம்ம எண்டோக்ரைன் கிளான்ஸ்னு நம்ம சொல்லுவோம், நாளமில்லா சுரபிகள்னு சொல்லுவோம். அதுக்கு மாறாக நாளம் உடைய சுரபிகள் அப்படின்னு இருக்குது, அதை வந்து எக்ஸோக்ரைன் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம். உதாரணத்துக்கு நம்மளுடைய உமிழ்நீர் சுரபி, நம்மளுக்கு மார்பகத்தில் பால் சுரக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வயிற்றில் இருந்து சுரக்கக்கூடிய சில டைஜஸ்டிவ் சம்பந்தமான நொதிகள் நல்ல ஜீரணமாகணும் அப்படின்னு சொன்னால் சில என்சைம்ஸ் எல்லாம் நமக்கு சுரக்கணும். அந்த மாதிரி நம்ம உடலில் இன்டர்னலாக சுரக்கக்கூடிய சில என்சைம்ஸு, சில நொதிகள், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கால்சியமோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி இந்த கால்சியமோடைய ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான மூன்று விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூன்று உறுப்புகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஒன்று வந்து உங்களுடைய சிறுகுடல், உங்களுடைய கால்சியம் அப்சார்ப்ஷன் அசிமிலேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சிறுகுடல் பகுதி நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி அடுத்து இந்த கால்சியமோட ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வந்து உங்களுடைய சிறுநீரகங்கள். ஸோ கண்டிப்பாக கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும். மூணாவது விஷயம் உங்களுடைய எலும்பு மண்டலம், இந்த கால்சியமை எடுத்துக்கிறது வேணான்னு சொல்லி வெளியே தள்ளுறது, இதுக்கெல்லாம் உங்களுடைய எலும்பு மண்டலம் சீராக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கால்சியமுடைய ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த மூன்று உறுப்புகளை சார்ந்தது தான் உங்கள் ரத்தத்தில் கால்சியமுடைய அளவு. அப்படின்னா இந்த ரத்தத்தில் கால்சியமோட அளவு கூடுறதுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எப்பயுமே இந்த கால்சியம் வந்து ரத்தத்தில் பேலன்ஸ்டாக தான் இருக்கணும். அது கூடினாலும் குறைஞ்சாலும் நம்ம நோய் நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ரெண்டு நேரங்களில் இந்த கால்சியமுடைய அளவு நம்ம ரத்தத்தில் கூடுதலாக இருக்கும். ஒன்று நம்மளுடைய ப்ரெக்னன்சி டைமில், இன்னொன்று நம்ம பால் கொடுக்கக்கூடிய தாய்மார்களாக இருக்கும் பட்சத்தில் நம்ம ரத்தத்தில் கால்சியமுடைய அளவு கூடுதலாக இருக்கும். அப்போது இந்த மூன்று உறுப்புகள் மட்டும் கண்ட்ரோல் பண்ணதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கால்சியமை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிறைய ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. ஏன் நம்ம இதெல்லாம் சொல்கிறோன்னு பார்த்தோம்னா, கால்சியம்னா நம்ம சாப்பிட்ற உணவில் நிறைய சத்துள்ள பொருள் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது, நம்ம உறுப்புகள் எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அந்த உறுப்புகளுடைய ஃபங்க்ஷன் மாறுறதுனாலையும் அந்த ஹார்மோன்ஸோடைய தொந்தரவுனாலையும் நம்ம ரத்தத்தில் கால்சியம் சத்து மாறுபடலாம். சும்மா நம்ம கால்சியம் மாத்திரைகளை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது எந்த விதத்துலையும் பயன் தராது. கால்சியம் ரத்தத்தில் சேரணும்னா எதெல்லாம் சரியான முறையில் ஃபங்க்ஷன் ஆகணுங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த பதிவு. ஸோ ஹார்மோன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுடைய பேரா தைராய்டு ஹார்மோன்னு சொல்லுவோம், கழுத்து பகுதிகளில் தைராய்டோடைய சைட்ஸில் இருக்கக்கூடிய பேரா தைராய்டு ஹார்மோன். அதே மாதிரி உங்களுடைய தைராய்டு ஹார்மோன் நம்மளுடைய குரோத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குரோத் ஹார்மோன். அதே மாதிரி நம்மளுடைய வளர்ச்சியில் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கிட்னி ஃபங்க்ஷனுக்கு முக்கியமானதாக இருக்கக்கூடிய அட்ரினல் ஹார்மோன். அடுத்து கிட்னி ஃபங்க்ஷனுடைய ஒன் ஆஃப் த டிரைவேட்டிவ்னு சொல்லக்கூடிய விட்டமின் D3 உடைய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய 1-5 டைஹைட்ரோகோலிகால்சிஃபெரால் இதனுடைய அளவுகள் எல்லாம் இரத்தத்தில் சரியான அளவில் இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நம்ம இரத்தத்தில் கால்சியம் சத்து ஊறும், நம்ம உடலும் எலும்புகளும் வலுவாக இருக்கும். அப்போது நம்ம கால்சியம் மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், விட்டமின் டி மாத்திரையை மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம இரத்தத்தில் கால்சியமோடைய ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக சரியாக இருக்காது. அதனால் எதெல்லாம் கால்சியமோட ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது, எதெல்லாம் அதனோட அப்சார்ப்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம இரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கால்சியமோட குறைபாடினால் ஏற்படக்கூடிய பல நோய்களை நம்மளால தவிர்த்துக்க முடியும். அப்போது இந்த கால்சியம் எந்தெந்த உணவுகளில் இருக்குது, இதனோட அப்சார்ப்ஷனை எப்படியெல்லாம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் நம்ம பார்க்கலாம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.